என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். என்னுடைய பெயர் பி ஜெகதீஷ். என்னுடைய தகப்பனார் பெயர் பாலசுப்ரமணியம். என் தாயார் பெயர் கமலம். என்னுடைய சகோதரி பெயர் யசோதா. என்னுடைய சகோதரன் பெயர் சுரேஷ்குமார். இப்படியாக நாங்கள் மொத்தம் 5 பேர் வாழ்ந்து வந்தோம். என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்து குடும்பமாக நாங்கள் ஜோசிய குடும்பமாக இருந்தோம். தகப்பனாருடைய காலில் 22 ஆண்டுகளாக ஊரல் சம்பந்தமான தோல்வியாதி. அந்த அதி சுகமாகும்படியாக எத்தனையோ கோயிலுக்கு போனோம், எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டு பார்த்தோம், எதுவும் சுகம் கொடுக்கவே இல்லை. அந்த காலில் இருக்கிற ஊரல் வியாதி நிமித்தம் பயங்கர வேதனைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் இரத்தமும் சீலுமாக வடியும். எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தார்கள், ஆனால் சுகம் கிடைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல தெய்வங்களை தேடி ஏதோ எட்டிமடை என்கிற கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு இந்து கோயிலே கட்டி கொடுத்து பார்த்தோம், ஆனாலும் சுகமாகவில்லை. எத்தனையோ கோயிலுக்கு காவடி எடுத்துட்டு போனார்கள், சுகம் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் தாயார் அவர்கள் என் தகப்பனுடைய காலில் இருக்கிற ஊரழியாதிக்காக எப்படியாவது சுகமாக வேண்டும் என்று பல தெய்வங்களிடத்தில் கையெடுத்து வணங்கினார்கள். பல கூட்டங்களுக்கு போனார்கள். ஒவ்வொரு நாளும் இரத்தமும் சீலுமாக வடிவதை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க ஏசாமி கும்பிடுங்க, உங்களுக்கு ஏசாமி சுகம் கொடுப்பார் என்று. அப்படியாவது இந்த தெய்வத்தை கும்பிட்டால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி பக்கத்தில் கூட்டம் நடந்ததுக்கு போனார்கள். நீ எப்படி கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம், காலை உடைத்து போடுவேன், நம் இனம் என்ன, நம் ஜாதி என்ன, ஒரு கவுண்டராக பிறந்து கொண்டு நீ எப்படி அந்த கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லி என் தாயாரை பயங்கரமாய் திட்டினார்கள். காலை உடைத்து போடுவேன் என்று சொன்னார்கள். காலை உடைத்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போனார்கள். ஆனால் இதே கோயம்புத்தூர் பகுதியில் புலிகுளம் பகுதியில் என்னுடைய பெரியம்மா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய பெரியப்பா அவர்களுக்கு ரைட் சைடு பக்கவாத வியாதி அட்டாக் ஆகி ஸ்ட்ரோக்கு மாதிரி அட்டாக் ஆகி அது சுகம் ஆகவில்லை. டாக்டர் எடுத்துட்டு போனார்கள். 60,000 ரூபாய் செலவாச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க நீ சரியாகாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்பொழுது தான் கோயம்புத்தூர்ல டேவிட் டெரியல் என்பவர் கோயம்புத்தூருக்கு வந்த. குருடர்கள் பார்க்கிறார்கள், முட்டவர் நடக்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், விளம்பரப்படுத்தினார்கள். என் அப்பாட்ட வந்து சொன்னாங்க, நாம் அங்க போலாங்க, என்னமோ சுகம் ஆகிறதா. எங்க அப்பா சொன்னார்கள், எல்லா தெய்வமும் ஒரு தெய்வம் தானே, எல்லாம் ஒவ்வொரு வழிபட்டில் கும்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படியாவது அங்க போலாம் என்று சொல்லி என் பெரியம்மா கூப்பிட்டு கார் வைத்து அங்கு கொண்டு போனார்கள். அந்த கூட்டத்திலே இந்த கிறிஸ்தவ கூட்டத்திலே பயங்கரமாய் ஜபங்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், முடவர் நடப்பார்கள் ஜபிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அப்படியே குருடர்கள் நடந்த பார்த்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், பயங்கர அற்புதம் நடந்தது. என் பெரியம்மா அவர்கள் எப்படியாவது என்னுடைய பெரியப்பாக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் மேடையில் நின்று அவருக்கு சொன்னார், இப்பொழுது இயேசுடைய வல்லமை வருகிறது, சுகத்தை பெற்றுக்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தின் நடுவில் என் பெரியப்பா அவர்கள் குதித்தெழுந்து ஓடினார்கள். என் அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியம், டாக்டர் சரியாக சுகமாக முடியவில்லை, மருந்து சாப்பிட்டும் சரியாகவில்லை. அப்போ இப்பொழுது இவர்கள் செபித்தவுடனே எழுந்து ஓடுகிறாண்டால் நாம கும்படுற தெய்வத்தோட ஒரு பெரிய சக்தியுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறாரா, அவர் இயேசுதானா அப்படி சொல்லும் பொழுது பெரியமார்கள் சொன்னார்கள், உங்கள் காலில் இருக்கிற ஊரழியாதையும் இயேசு சுகமாக்குவார், நீங்கள் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்ந்தால் கட்டாயம் விடுதலை ஆகும் என்று சொன்னார்கள். அப்பொழுது என் தகப்பனார், அப்படி மாத்திரம் என் காலில் இருக்கிற இந்த வியாதி சுகமாக்க இயேசு சுகமாக்குவார் என்றால் நான் உயிருள்ள நாள் வரைக்கும் இயேசுவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன், இயேசுவை மாத்திரம் கும்பிடுவேன், ஆராதிப்பேன் என்று சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், தேங்காய் எண்ணெய் கொடுத்தார்கள், ஜெபியுங்கள், உங்கள் காலில் இருக்கிற வியாதி சுகமாக இந்த எண்ணெயை போடுங்கள் என்று சொன்னார்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி போடுங்கள் என்று சொன்னார்கள். என் தகப்பனார் இரத்தம் சீலுமாய் வடிந்து கொண்டிருக்கிற அந்த காலில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அந்த எண்ணெயை போட்டார்கள். 22 ஆண்டுகளாக இருந்த அந்த காலில் இருந்த அந்த வியாதி, ஊரல் வியாதி, அந்த எண்ணெயை போட்ட உடனே ஒரே வாரத்தில் அது நின்று போனது, காயத் தொடங்கினது. இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இயேசு சுகமாக்கினார். என் தாயார், என் தகப்பனார், என் சகோதரி, சகோதரி 4 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஒரு டிஎம்இ
டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் நான் கோயம்புத்தூர் பகுதியில் விஎல்பி காலேஜில் நான் படித்து கொண்டிருந்தேன். என் வீட்டுக்கு கேள்விப்பட்டு இப்படி ஒரு இந்து கவுண்டர் குடும்பத்திலிருந்து இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அருகில் இருக்கிற அநேக போதகர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது நான் காலேஜ் முடிந்து நான் வருகிறேன். வரும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதான் என் பெரிய பையன் என்று என் தாயார் சொல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவரே இவனை ரட்சியும் என்று சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். சவுளை பவுலாய் மாற்றினது போல இவனை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், ஊழியக்காரனாய் மாற்றும் என்று சொன்னார்கள். என்னுடைய முடியெல்லாம் பார்த்தினால் ஃபங்கெல்லாம் விட்டுட்டு பயங்கர ஒரு துன்மார்க்கனாக பயங்கர நான் 19 வருடங்கள் செய்யாத பாவங்கள் இல்லை, பயங்கர துன்மார்க்கனாக ஜீவித்து கொண்டிருந்தேன். நான் காலேஜுக்கு போனேன். என்னை எவனாலையும் மாற்ற முடியாது. இந்திய நாட்டில் பிறந்து இந்துவாகத்தான் சாவேன் என்ற வைராகியம் உள்ளவனாக நான் இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் காலேஜுக்கு போய் வீட்டுக்கு திரும்புகிற வேளையில் வேதத்தை படி படி என்று, பைபிள் எடுத்து படி, பைபிள் எடுத்து படி என்ற ஒரு சத்தம், ஒரு ஆண் குரல் எனக்கு கேட்டது. ஐயோ, அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் அந்த சத்தம் என்னை திரும்ப திரும்ப படி படி என்று சொன்னது. பிரசங்கி 12:1 எடுத்து படி என்று சொன்ன வேதத்தை திறந்த உடனேயே உன் வாலிபனையும் உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தை இருந்தது. மேலே பார்க்கிறேன், இளவயதும் வாலிபும் மாயையே. 3வதாக இப்படி திருப்புகிறேன், வேதம் என்று எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னான். மேலிருந்து கீழே பார்க்கிறேன், 5:22-23 உன் கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுதும் தெளிவாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும் என்ற வார்த்தை. 1 Corinthians 11:14 புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமா இருக்கிறது. முடி இந்த அளவுக்கு வைத்திருந்தேன். என்னடா முடியை பத்தி வருகிறதே. இன்று மறித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் என்ற ஒரு வார்த்தை அப்படியே எனக்குள் பயம் வர ஆரம்பித்தது. ஐயோ, என் முடியை பத்தி வருகிறதே, நான் செய்த காரியங்கள் எல்லாம் வருகிறதே. என்ன அறியாமல் முழங்காலடித்து இப்படிப்பட்ட இயேசு தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, இயேசுவே இயேசுவே என்று என்ன அறியாமல் கூப்பிட ஆரம்பித்தேன். என் தாயார், என் தகப்பனார், குடும்பத்தார் இயேசுவே இவனை ரட்சியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும். 1 Johannes 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி, இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், என்னை ரட்சியும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று நான் கதற ஆரம்பித்தேன். போய் இந்த ஹேர் கட் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வரேன். பார்த்த உடனே ஒரு மாற்றம். என் தாயார் தகப்பனிடத்தில் சொன்னார்கள், எனக்கு இயேசு வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காலேஜில் படித்து இன்ஜினியர் தான் படித்து வெளிநாடு போக வேண்டும் என்று வைராகியமாய் படித்துக் கொண்டிருந்தேன். வேதத்தை அடியமாய் படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார் அப்போஸ்தலர் 15:25, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தருள் என்ற வார்த்தையின்படி, இதோ போ புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட நான் பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்ன 9:15 அப்போஸ்தலரின்படி கர்த்தர் ஊழியத்தை கலைத்தார். 1994 நான் 24 அன்று பாலசுப்ரமணியமாக இருந்தேன். என்னுடைய தகப்பனார் தேவ ஆசீர்வாதம் என்கிற பெயரை தேவன் கொடுத்தார். கமலம் என்கிற என் தாயாருக்கு தேவ கிருபை என்கிற பெயரை கொடுத்தார். என்னுடைய பெயர் ஜெகதீஷாக இருந்த பெயரை, எசேக்கியல் என்கிற பெயரை தேவன் கொடுத்தார். யசோதா என்கிற என்னுடைய சகோதரிக்கு எலிசபெத் என்கிற பெயரை கொடுத்தார். சுரேஷ்குமார் என்கிற என் தம்பிக்கு தேவதாஸ் என்கிற பெயரை கொடுத்து குடும்பமாக திருச்சபைக்கு போனோம். கத்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி நான் தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி அழைத்தார். நான் ஒரு போதகரோடு உடனடியனாக 1 ஆண்டுகள் இருந்தேன். கத்தர் சொன்னார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலை 19வது வருடத்தில் 1 வருடம் நான் ட்ரைனிங் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து 19வது வருடத்திலே அவரோடு இருந்து 20வது வருடம் முழுதும் ட்ரைனிங் எடுத்து 21வது வருடத்தில் திருச்சபை வை என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் நான் சிறுப்பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னும் போது ஆண்டவர் சொன்னார், எரேமியா 1:5 தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். எரேமியா 1:10 பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்ட உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் சிறுப்பிள்ளையா இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5:20 தேவ ஆலயத்தின் ஜீவ வார்த்தையில் அறியும் என்று சொல்லி, ஏதோ SHS காலனி நேதாஜிபுர பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஜீவ வார்த்தை ஆலயம் என்கிற பெயரை கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் எங்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள்.
உன்னுடைய பையனுக்கு எப்படி திருமணம் நடக்கும், உன் பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடக்கும், சேலஞ்ச் பண்ணினார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் கும்புகிறது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவன் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உண்மையுள்ள இயேசு அற்புதமான குழந்தையை மயற்ற துணையின் சகோதரிக்கு தருவார்னு சொன்னோம். இதே சுண்டப்பாளைய பகுதியிலே நாங்கள் போய் பார்க்கவே இல்லை. இயேசு அற்புதமாய் ஒரு தேவ ஊழியன் மூலமாய் என் சகோதரிக்கு ஒரு ஏற்ற துணையை கொண்டு வந்து சேர்த்தனார். எனக்கு வைராக்கியம், எப்படி என்றாலும் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், அற்புதமான துணை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது மேப்பில் தான் பார்த்துருக்கிற கன்னியாகுமரியில், இதே கன்னியாகுமரி பகுதியில் மார்த்தாண்டம் என்கிற ஊரிலே எனக்கு ஆண்டர் அற்புதமான துணையை அமைத்து கொடுத்தார். நான் பெண் பார்க்க அங்கே போகும்போது என்னுடைய திருமணம் பண்ண போகிற ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தான். அப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நான் ஊழியத்து கேட்டு இப்படிப்பட்ட பெண்ணை காட்டு என்று சொல்லி கொண்டு வந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு அற்புதமாக எங்கள் குடும்பத்தை பயங்கரமாய் உயர்த்தி ஒரு திருச்சபைக்கு 4 ஆராதனையாக கத்தர் கொடுத்து 4 இடத்தில் ஆராதனையாகும்படியாக கொடுத்தார். இப்படியாக பார் பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் சொன்ன அந்த வார்த்தையின்படி பல ஊர்களிலிருந்து மக்கள் மந்தை பெருகிறது போல சபையில் மனிதர்களை பெருகச் செய்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த இயேசுசாமி எங்களை குடும்பமாக ரச்சித்து இந்த ஊழியத்தை கொடுத்தார். எனக்கு அன்பு பிள்ளைகள் 2 பேரையும் ஜான் சாலமோன் ரிஜாய்சன் எசேக்கில் என்கிற அற்புதமான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இந்து கவுண்டர் இனத்தை சார்ந்து எங்களை கத்தர் ரச்சித்து இன்னைக்கு கனமான ஊழியத்தை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார் என்றால், இதே இயேசு சாமியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால், இயேசுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பிருந்தால், எங்களை சுகமாக்கின எங்கள் குடும்பத்தை உயர்த்தின இயேசு உங்களையும் உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், நமக்காக இரத்தத்தை சிந்தின தெய்வம், மரித்து 3வது நாள் உயிரோடு எழுப்பின தெய்வம், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக.